Hey guys, I'm Gautham. Welcome to Future Tech Gadgets. In this video, we are going to see very interesting and useful gadgets. This video is very full. And the products or buy links in the description. Check the video. Let's go to the video. Number 1. Water Tank. This is a portable water storage tank. ரொம்ப க்ரியேட்டிவா யோசிச்சு சிம்பிளா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. உங்களால இதுல வந்து 15 லிட்டருக்கு வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். சோ நீங்க வந்து ஃபேமிலி ட்ரிப்லாம் போறீங்க, இல்லாட்டி வந்து சோலோ கேம்பிங் ஹைக்கிங்லாம் வந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டேங்க்ல உங்களுக்கு வேணுன்றப்ப வாட்டர் ஃபில் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாப்ல பாத்தீங்கன்னா மூடியை ஓபன் பண்ணி நீங்க வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். சைடுல பாத்தீங்கன்னா டேப் கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க ஃபேமிலி ட்ரிப் போனாலும் சரி, சோலோவா வந்து பேக் பேக்கிங் பண்ணாலும் சரி, இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2. ஐஸ் கியூப் ட்ரே. சம்மர் டைமில் ரொம்ப வந்து வெயில் அடிக்கும், தண்ணி தாகமாக இருக்கும், எப்படா ஐஸ் வாட்டர் குடிப்போம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது வந்து ஜில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ட்ரேல நீங்கள் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து இதை எடுத்து இந்த க்யூப்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து போட்டு நீங்கள் வந்து தண்ணி குடிக்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து கூலிங் ஆயிரும். வழக்கமாக நம்ம வாங்குற ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு ஐஸ் கியூப் ட்ரே வந்து கொடுப்பாங்க. பட் அதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஐஸ் கியூப் வந்து ஒரு மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வந்து வரும். அதை எடுத்து வாட்டர் கேன்குள்ளே வந்து போடுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த நேரோவான ஐஸ் கியூப் ட்ரே வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டிய ஒரு ட்ரே. இதோட அமேசான் பை லிங்க்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3. ஆப்பிள் விஷன் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏஆர் ஹெட்செட். ஸோ ஆப்பிள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஏஆர் ஹெட்செட் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதோட டிசைன் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு, நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து உங்களால் ஏஆர் ஹெட்செட்டாகவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லாட்டி விஆராகவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து M2 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. லேப்டாப் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணாமே உங்களால் இந்த டிவைஸை வந்து யூஸ் பண்ணி நிறையா விஷயம் வந்து பண்ண முடியும். ஃபோட்டோஸ் வீடியோ வந்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும், அதை வந்து உங்களால் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் தென் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு, மூவி பார்க்குறதுக்கு, ஸோ வீடியோ கேம் வந்து விளாட்றதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் விஷயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னலாம் கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாக அப்படியே வந்து இதில் வந்து பண்ண முடியும். ஃபேஸ் டைம், இன்னொருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ கால் வந்து பேச முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் காமிச்சும் வந்து பேசிக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட அவதாரம் வந்து கிரியேட் பண்ணி அந்த லுக்கில் வந்து உங்களால் வந்து பேசிக்க முடியும். டிசைன் வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஸ்கை காகுல்ஸ் வந்து அப்படியே வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்து நிறையா போயிட்டுருக்கு. ஸ்கை காகுல்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா பனிச்சருக்கு வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கண்ணில் வந்து ஒரு கிளாஸ் மாட்டியிருப்பாங்க, அதே மாதிரி வந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்தோன்னா 4K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக உங்களால் வந்து படம் பார்க்க முடியும். அண்ட் தென் நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு குட்டியான பேட்டரி வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட பேக்கெட்டில் வந்து போட்டுக்கணும். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 2 hours தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லி, $3,499. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs வந்து வந்துடும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஹோலோ லென்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெட்டாவோட குவஸ்ட் ப்ரோ பற்றி யாருமே பேசுகிறதில்ல. ஸோ அவங்கள பார்த்து அப்படியே வந்து ஆப்பிள் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட்டுக்கு வந்தால் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்பர் 4. டாக்டர் ஃபிக்ஸிட். இது பார்த்தீங்கன்னா ஒரு அத்தசிவ் பேஸ்ட். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க வுட்டு இல்லாட்டி வந்து அயன் ஏதாச்சும் கிராக் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த கேப்பை வந்து அடைச்சிக்கலாம். அண்ட் தென் தண்ணி டேங்க்கு இல்லாட்டி வந்து பக்கெட்டில் வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு உங்களால் வந்து அழகாக ஒட்ட முடியும். நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, அழகாக வந்து ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து இது வந்து ஒட்டிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தோட வீட்லேயும் வந்து இருக்க வேண்டிய ஒரு கேஜெட். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள மெட்டல், பிவிசி, வுட்டு, டைல்ஸு, காங்க்ரீட்டு இதில் ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து சரி பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக வந்து இந்த ஃபிக்ஸிட் பேஸ்ட் வந்து எல்லாத்தோட வீட்லேயும் வந்து இருக்க வேண்டிய ஒரு கேஜெட்.
நம்பர் 5 டக்கு நைட் லைட். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸியான டக்கு எல்இடி லேம்ப்பு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சிலிக்கான் மெட்டீரியலில் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வார்ம் லைட் வந்து இதால் வந்து கொடுக்க முடியும். மூணு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 levels ஆஃப் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் ரொம்பவே சாஃப்டான லைட்டிங் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் உங்களால் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து தூங்க முடியும். டக்கோட காலில் வந்து உங்களால் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா 30 minutes டைமர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றப்போ நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸில் வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நைட் டைமில் உங்களால் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண முடியும். உங்கள் கிட்ஸோட ரூமில் இல்லாட்டி உங்கள் பெட்ரூமில் வந்து வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக லைட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 6 மினி ஏசி. இது ஒரு குட்டியான ஏர் கண்டிஷனர். யூஎஸ்பி கேபிள் மூலிமா பவர் கொடுத்தீங்கன்னா போதும், இது வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபாஸ்ட்டாக கூலிங்கான ஏரை வந்து இதால் வந்து கொடுக்க முடியும். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் வந்து போடணும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டு வச்சுக்கணும். அண்ட் தென் ஃபேன் ஆகும்போது அந்த ஐஸ் கியூப்ஸில் இருக்க அந்த சில்னஸ் வந்து ஏர் வழியாக வந்து ஃபேன் வந்து வெளியே தள்ளிடும். ஸோ உங்களுக்கு வந்து இதிலிருந்து ஒரு கூலஸ்டான ஏர் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் ஏசி இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கேஜெட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில், படிக்கிற டைமில், இல்லாட்டி வந்து சமையல் செய்கிற டைமில், ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஏசியை வந்து உருவாக்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 7 மினி அயன் பாக்ஸ். இது ஒரு குட்டியான ரொம்பவே போர்ட்டபுளான ஒரு அயன் பாக்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரை அண்ட் வெட் அயனிங். டாப்பில் வந்து ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வாட்டரை ஊற்றிக்கணும். ஸோ உங்களோட ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெட்டு இல்லாட்டி ட்ரை அயனிங் வந்து இதை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மூலமா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பெரிய அயன் பாக்ஸ் வந்து பிடிச்சி ஒரு ஷர்ட்டை வந்து அயன் பண்ணுறதுக்கு போதும் போதுன்னு ஆயிரும். அதுக்கு பதிலாக ரொம்ப போர்ட்டபுளாக இருக்க இந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீட்லேயும் அயன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது இதே வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோவில் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க சில கேஜெட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.